இன்றைய வேத வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டி சேர்த்து கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, வேதம் அழகாக நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற காரியம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் யோசேப்பு என்பவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது உதவி செய்ய ஒருவரும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் தவறு ஒன்றும் செய்யவில்லை. அவருடைய நியாயத்தை கேட்க கூட ஒருவரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை திருப்பி அன்றைக்கே அவரை அந்த தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் தமது பிள்ளைகளின் மேல் எப்பொழுதும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் நம்மை சுற்றி அநேகர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையின் மத்தியில்தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் நம்மை புகழ்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை குறை கூறுகிறவர்களாகவும் இருக்கலாம். அவர்களின் வார்த்தை உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை என்று நம்மை தனிப்பட்ட விதத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பமோ உங்களை சார்ந்தவர்களோ யாரேனும் உங்களை வெட்கப்படுத்தி இருந்தால், இன்றைக்கு அவர்கள் நடுவே உங்கள் சிறையிருப்பை திருப்பி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். இந்த நாளில் இருந்து இந்த வார்த்தையை பிடித்து விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் பூமியில் உள்ள சகல ஜனத்தின் மத்தியிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியில் உள்ள சகல ஜனத்தின் மத்தியிலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க நீர் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.